விடா முயற்சியுடன் கடினமாக உழைத்தால் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெறலாம் என வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தெரிவித்துள்ளார். நியூஸ் செவன் தமிழ் மற்றும் வெராண்டா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் வேலூர் காட்பாடியில் உள்ள கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் கருத்தரங்கு மற்றும் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. இதில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன், நியூஸ் செவன் தமிழின் மூத்த பொறுப்பாசிரியர் சரவணன், கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி முதல்வர் அழிவழகு, வெராண்டா ஐஏஎஸ் அகாடமியின் நிர்வாகிகள் மற்றும் 400-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் வரவேற்புரை நிகழ்த்திய நியூஸ் செவன் தமிழின் மூத்த பொறுப்பாசிரியர் சரவணன் விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும் புத்தகங்கள் வழங்கியும் கௌரவித்தார். இதையடுத்து மாணவ மாணவிகளுக்கு ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் சான்றிதழ் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் வெராண்டா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியனிடம் அறிவுச் சுடர் வழங்கப்பட்டது. இதையடுத்து பேசிய மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன், இலக்கு ஒன்றாக இருக்க வேண்டும் என கூறினார். மேலும் விடாமுயற்சியுடன் கடினமாக உழைத்தால் தேர்வில் வெற்றி பெறலாம் எனவும் மாணவர்களுக்கு அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நம்முடைய இலக்கு ஒன்றாகத்தான் இருக்கின்றது. எத்தனையோ கண்டங்கள்ல, காண்டினென்ட்ல இருந்து கிளம்பக்கூடிய நதிகள், எத்தனையோ இடத்துல இருந்து கிளம்பக்கூடிய நதிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கடைசியில கடல்ல போய் உப்பு தண்ணியா போகுது இல்லையா? அது போன்று நம்மளுடைய இலக்கு ஐஏஎஸ் அல்லது நிர்வாகிகளாக வரணும் அப்படிங்கிற, ஐபிஎஸ் அல்லது வேறு ஏதாவது துறைகளுக்கு நிர்வாகிகளாக வரணும் அப்படிங்கிற ஒற்றை இலக்கோட நாம் இங்கே எல்லாருமே குழுமி இருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இலக்கை ஏற்கனவே நம்முடைய தலைமை அது பிரின்சிபல் அவர்களும், அப்புறம் நம்முடைய வேதாந்தா நிறுவனத்தை சார்ந்தவர்கள், நியூஸ் செவன் தொலைக்காட்சி சார்ந்தவர்களும் கூறியது போல இலக்கு அப்படிங்கிறது உறுதியாக அந்த இலக்கில் நீங்கள் இருக்கணும். அப்போதான் நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதை செய்து காட்ட முடியும்.